हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल लक्ष्य पात्रम இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப அதே சமயத்துல ஈஸியா பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது உருளைக்கிழங்கு இட்லி சாம்பார் கல்யாண வீடுகள்ல ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுவையா செஞ்சிருப்பாங்க அதே சுவையில டேஸ்ட்ல எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாமாங்க நான் இப்ப அடுப்புல கடாய் வச்சிட்டு அதுல 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் 1 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை நீல வாக்குல கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன் சிறிய துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஆஃப் கேரட்டை பொடியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் ஆட் பண்ணும்போது கலராவும் டேஸ்டாவும் நல்லா இருக்கும் நமக்கு சாம்பார் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு பொடியா கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுருளாக வதங்கி வரும் நம்ம இப்போ இட்லி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹோம் மேட் மிளகாய்த்தூள் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வேகணும் அதுக்காக தான் வெங்காயம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்து வெந்து வந்துடுச்சு எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் நல்லா வெந்திருக்குங்கிறது கொதி வந்ததுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும் வேக வச்சு எடுத்த ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே 1 கப் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பைத்தம் பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் சாம்பார் திக்காக இருந்ததுன்னா பாருங்கள் திக்காகலைன்னா நீங்கள் 1 கிளாஸ் அளவு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு திக்காகி ஒன்றா சேர சுண்டி வந்துடுச்சு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கெலாம் இதுதான் ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பரான மனமான ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பூ போல் சூடான இட்லியும் ரெடி ஆயிருக்கு இது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் நான் சொன்ன இதே ஸ்டைலில் இட்லி சாம்பார் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்